நான் உங்க டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன். இரண்டாம் மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் தான் முத முத நம்ம எல்லாருமே வலி மாத்திரைகள் போட ஆரம்பிக்கும். வலி மாத்திரைகள் போட ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே கிட்னி, லிவர் எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகுது. அதிகபட்சமா மேக்சிமம் 90% மக்கள் தொகையில வந்துட்டு இந்த மூட்டு வலினால, இடுப்பு வலினால, எல்லா வலிகள்னாலும் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? வலி மாத்திரைகள் தானா? நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவு முறைகள் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த காலத்துல எல்லாம் வந்து வலி மாத்திரைகள் இல்லையே, அப்பெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இந்திய மண்ணில் விளைஞ்ச ஒரு பழத்தை தான், இதுதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் பழம். இதுக்கப்புறம் தான் நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே வந்திருக்கு. இந்த பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அனால்ஜெசிக், நெட்லேயே இந்த பழத்தை வந்துட்டு நம்ம பேர் போட்டால் அனால்ஜெசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அனால்ஜெசிக்னா என்னன்னா வலி நிவாரணி. இந்த வலி நிவாரணி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லா வலிகளுமே இம்மீடியட்டாக, எவ்வளோ சிவியர் பெயின், இப்போ தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா உடனே அதை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருந்திருக்கு. இதோட தோலுக்கு அவ்வளோ மருத்துவ சக்தி இருந்திருக்கு. ரோம், பெரு அந்த மாதிரி வெளி பெரிய நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எண்ணெயை வந்துட்டு கையில் உடம்புலலாம் தேய்ச்சிட்டு காட்டுக்கு இது விவசாய வேலைக்கெலாம் போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய காய்ச்சல்களுக்கு, எஸ்பெஷலி மலேரியா ஃபீவருக்குலாம் இது ரொம்ப முக்கியமான மருந்து இருக்குது. இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நான் இவனா சொல்லிட்டு இருக்கிற பழம் வேறு ஒன்றும் இல்லை, கொளிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க, நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க, நார்த்தம் பழம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இது பேர் வந்து சிட்ரான் ஃப்ரூட்டு. இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி முட்டி வலி, எனி இடுப்பு வலி, கை கால் வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த பழத்தை எடுத்து, இப்போ இந்த இடத்துல தான் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழத்தை இப்படி இப்படி அமுக்குனா இந்த மாதிரி ஜூஸ் வருது இல்லை கண்ணுக்குள்ளெல்லாம், நம்ம வந்து அந்த காலத்தில் இது மாதிரி அடிப்பாங்க, இந்த மாதிரி இந்த ஜூஸை எடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த இடத்துல இப்படி அடிச்சுட்டு அதை வந்து இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தால் ஆக்சுவலி பாத்ரூமில் குத்த வச்சு உட்காரவே முடியல அப்படின்லாம் சொன்னவங்க கூட இந்த ஜூஸ் இந்த இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் 2 நாள்லேயே இந்தியன் டாய்லெட்டில் கீழே உட்காந்து மோஷன் போகிறோம், முட்டி வலி கம்ப்ளீட்டாக சரியாயிது. 4000 வருஷமாக நம்ம தமிழர்கள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. புத்தர் தான் இந்தியாவிலேருந்து இந்த மரத்தை வந்து சைனா கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கூட நான் படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளுக்கு நடுவில் இருந்த நிரந்தர தீர்வு, எப்படிப்பட்ட முட்டி வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலியாக இருக்கட்டும், மசில் பெயின், உடம்புல எந்த வலியாக இருந்தாலும், ஈவன் கேன்சர் பெயின் இருக்குன்னா கூட இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கும் போது கேன்சர் வலியிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், இது கேன்சர் வராமல் தடுக்கும். அதே மாதிரி பழங்கள்லேயே ஒரு பழத்தை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பழம் சாப்பிட்டா பிபி குறையும் அப்படின்னு எந்த பழமும் எனக்கு தெரிஞ்சதில்ல, பட் இந்த பழம் சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும், ஹார்ட் அட்டாக் வராது, பிளாக் வராது, அத்திரோஸ்கிரோசிஸ் இருந்தே ரத்த குழாயில் அடைச்சிக்கிற கொழுப்பு கரையும், இந்த பழம் சாப்பிட்டா உங்களுக்கு பிபி குறையும்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன்னா சிட்ரான் ஃப்ரூட், நார்த்தங்கான். இந்த பழத்தை நீங்கள் ஆனால் உப்பு, ஊறுகா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ஜூஸ் படத்தில் உப்பு போட்டு குடிக்காதீங்க, கிட்னி எஃபெக்ட் பண்ணும். இந்த பழத்தை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் தெரியும், இது எங்கள் வீட்டில் இந்த மரம் இருக்குது, புளிப்பு டேஸ்ட் தெரியும். அந்த சாப்பிட்டு முடிச்சப்பறம் வாயில் அந்த இனிப்பு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பழம் சாப்பிட்டு முடிச்சப்பறம் வாய் துர்நாற்றத்துக்கு இது முக்கியமான மெடிசன், வயிற்று பொண்ணு, குடல் பொண்ணு, டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. நான் 2 லாக் சேலஞ்சு ஒன்று போட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்த பழம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பயனடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக 2 லட்சம் மரங்கள் நாற்று மரம் நடுறதுக்கே எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும். இதுதான் அந்த 2 லாக் சேலஞ்ச். என்னை எல்லாருமே உங்களோட அக்காவா, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணா, அம்மாவா, தங்கச்சியா, என்னை வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்ன என்ன நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ரெசிப்ரோகேஷன்ஸோ இது நான் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு செய்யுங்க நான் கேட்டதே இல்லை, இன்றைக்கி நான் வந்து உங்களோட மகளா, உங்கள் வீட்டு பொண்ணாக நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், இந்த நார்த்தம் பழத்தை நீங்கள் முட்டி வலி, இடுப்பு வலி, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இல்லை உங்கள் குழந்தைங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு தலைவலி இருக்குன்னா கூட இதை வந்துட்டு இப்படி தலையில் அமைக்க விடலாம். கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு இந்த தோலை போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுட்டு மோத்த சோப் போட்டுக்கிட்டு ஆவி பிடிச்சா சைனஸ், சளி, மூக்கில் செதை வளர்ந்தது, தொண்டையில் செதை, அப்புறம் இந்த தலைவலி இதுலேருந்துலாம் விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பையன் அடைஞ்சிங்கன்னா ஒரு நார்த்தம் செடி ஒரு ஆள் நடுங்க. 2 லட்சம் பேர்கிட்ட இந்த வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் பயனடையும் போது ஒரு மரம் நட்டு நம்மளோட கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகளும் இதை பயனடையணும். இந்த மரங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.